நாட்டின் ஒற்றுமை அமைதி மற்றும் வளத்திற்கு கலாச்சார பன்முகத்தன்மையே முக்கிய உந்து சக்தியாக உள்ளது என குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை கலாஷேத்ரா நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் வயலின் கலைஞர் என் சந்திரசேகரனிற்கு அம்சத்மணி தியாகராஜா என்ற விருதை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் கலாச்சார பன்முகத்தன்மை எப்போதும் போற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களுக்கும் இடையே ஒருங்கிணைப்பும் புரிதலும் இருக்க வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு மொழிகளை பேசினாலும் வேறுபாடுடைய உணவு பழக்கங்கள் இருந்தாலும் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுவதை அவர் குறிப்பிட்டார். They follow our heritage. That's why I have a special liking for this state and for the people and this city. I'm delighted to be amongst you all, to present Hamsadhwani Tyagaraja Award to the violin maestro Sri M. Chandrasekaran. At the outset, let me extend my heartiest congratulations to Sri Chandrasekaran நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் முன்னிலையில் கலாச்சேத்திர கலைஞர்கள் மகா பட்டாபிஷேகம் என்ற நாடக நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள். நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சுந்தர் டு ஆனர் டாக்டர் பிரீதா ரெட்டி. மங்களம் முன்னதாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 28வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மனித பண்பு, அறிவு சார்ந்த வளர்ச்சி, திறன் ஆகியவற்றை கொண்ட முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். கல்வி மூலம் பெறப்படும் அறிவு மக்களை சமூக வாழ்க்கையுடன் இணைப்பதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மாணவர்கள் ஜனநாயக ரீதியில் அமைதியாக போராட வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்களுடைய எதிர்காலம் பயனற்று போகும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 15,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களை அவர் வழங்கினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் குடியரசு துணைத் தலைவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன், பெஞ்சமின் உள்ளிட்டோர் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனா்.